ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு கிச்சன் கிராஃப்ட் அண்ட் கிரியேஷன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக நெய் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் ஆப்ஷன்னு கேட்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கண்ணா ஆல் அக்கேஷனல் நன்றுனு மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் ஆல் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடும் நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர்லேயே சிம்பிளாக சூப்பராக எப்படி இந்த பிஸ்கெட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய்யை நல்லா உருக்கி சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சூடாக சேர்த்துடாதீங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பேசைய ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம இதில் சேர்த்து பெசைய போகிறதில்ல அப்படி உங்களுக்கு ஈரப்பதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் நெய்யை கூட நம்ம சேர்த்து பிசையலாம் இது போல் பிசைஞ்சிக்கோங்க இப்போ மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு ரோல் போல் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கலாம் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இது போல் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டோட அளவுக்கு ஏற்ற போல் ஒரு பட்டர் பேப்பரை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த தட்டுக்கு மேலே நம்ம இதை வச்சிடலாம் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம மாவை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம மாவை நல்லா பெசிய ஆரம்பிக்கலாம் மாவு இன்னுமே இப்போ சாஃப்டாயிடுச்சு இதுபோல் நல்லா பெசிஞ்சுக்கோங்க பிசைஞ்ச இது போல் சிறு சிறு உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம மாற்றிக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருங்க குக்கருள்ள எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி உப்பு மண் எதுவுமே சேர்க்க வேண்டாம் பிளெயின் குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு ஆன் பண்ணுங்கள் இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வைக்க போகிறோம் ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த குக்கரை நம்ம சூடு பண்ண போகிறோம் குக்கர் சூடாகிற நேரத்துக்குள்ள நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற உருண்டைகள்லேருந்து ஒரு உருண்டை எடுத்து மெல்லமாக நம்ம அதை அழுத்தி விட போகிறோம் மெதுவாக செய்யுங்க ரொம்ப வேகமாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க இந்த மாவுக்கு நடுவில் நம்மளோட கட்டை விரலை வச்சு மெல்லமாக அழுத்தி ஒரு சின்ன பள்ளத்தை உருவாக்குங்க அந்த பள்ளத்தில் நான் இங்கே ஜாம் வச்சுருக்கேன் ஜாம் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுபோல் எல்லா மாவையும் நம்ம அழுத்தி ஜாம் வச்சு ஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம் வெறுமனே பிஸ்கட் சாப்பிட்றத விட இது போல் ஜாம் வச்சு ஃபில் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது எல்லாத்துலேயும் நம்ம ஜாம் வச்சு ஃபில் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி குக்கர் வச்சு சூடு பண்ணியிருக்கோம் பத்து நிமிஷமாக இந்த குக்கர் சூடாகிட்டுருக்கு இந்த குக்கருக்குள்ளே நம்ம இந்த பிளேட் எடுத்து பத்திரமாக ஸ்டாண்டுக்கு மேலே வச்சிடலாம் வச்சதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க விசில் கேஸ்கெட் போடாமல் குக்கரோட மூடியை தலைகீழா போட்டு மூடி நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இருபது நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம் மூடிக்கு மேலே சின்னதாக ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ செக் பண்ணுறேன் பாருங்கள் பிஸ்கட்ஸ் நல்லா வெந்திருக்கு பொறுமையாக பத்திரமாக வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்து பத்து நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க பிஸ்கட்ஸ் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பிஸ்கெட் பாருங்கள் உள்ளெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு கடையில் வாங்குகிற பிஸ்கெட் மாதிரியே நல்லா ஆனால் டேஸ்ட் அதை விட சூப்பராக இருந்தது வாயில் போட்டதும் கரையிற நெய் பிஸ்கட் ரெடி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நெய் பிஸ்கெட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்